ஷார்ட்ஹேண்ட் கிளாஸில் வந்து அவுட்லைன் வேர்ட்ஸில் 4வது கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். அசோசியேஷன் அப்படின்னா இந்த எஸ்ஸுக்கும் இந்த பின்னாடி வரக்கூடிய இதுக்கு ஃபுல்லாமே நம்ம வந்து சேர்த்து ஒரே ஸ்ட்ரோக்கில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இந்த எண்ணெய் அதாவது அசோசியேஷன் அப்படின்னு இழுப்போம். பாருங்கள் எப்படி இழுக்குன்னு பாருங்கள். எஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரோக் போடுவீங்க, அது மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து விடுங்க. இவ்வளோ தான் அசோசியேஷன். இது அசோசியேஷன் வார்த்தை வந்து அடிக்கடி வரும், இடையில வந்து ஒரு ஸ்பீடில் மேக்ஸிமம் வந்து ரெண்டு தடவையாச்சு அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் வந்து வந்துடும். அதனால் ரெண்டு தடவை நீங்கள் ஸ்ட்ரோக் போடுறதுனால ஒரு மார்க் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஸ்பீடு ஆரம்பித்து முதல் லைனில், அப்படி இல்லைன்னா செகண்ட் லைனில் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற வரும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. சீஃப் மினிஸ்டருக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை, சிஹெச்சு அப்புறம் வந்து எம்மு இந்த எஸ்டிஇஆருக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார் குளோப் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதே தான் சிஹெச்சு போட்டுட்டு எம்மு கையெடுக்காமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்மு அதுலேருந்து எஸ்டிஆருக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு லூப்பு பெருசாக போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் சீஃப் மினிஸ்டர். அடுத்து பாருங்கள் டீலர்ஸ் அசோசியேஷன். அசோசியேஷனுக்கு நான் எப்படி இழுக்க சொல்லி தந்துருக்கணும் அதே மாதிரி இழுத்துட்டு டீலர்ஸுக்கு மட்டும் டிஎம் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் டீலர்ஸ்க்கு பாருங்கள் டி இப்படி போட்டுட்டு அசோசியேஷனுக்கு இதில் இருந்தாப்புல இப்படி இழுத்து போடுறீங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன்னா. இன் திஸ் டைரக்ஷன் அப்படின்னா இன்னுக்கும் திஸுக்கும் நம்ம ஏற்கனவே எப்படி இழுத்துருக்கோம், இன்னுக்கு நல்லா மேலே தள்ளி திஸுக்கு வந்து டிஹெச்சுக்கு போட்டு எஸ் டைரக்ஷன் வந்து அதுலேருந்து எப்படி இழுக்கீங்கன்னு மட்டும் பாருங்கள். இந்த டிக்கும் எண்ணுக்கும் மட்டும் போடுவீங்க எப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி வந்து நல்லா மேலே தள்ளி திஸுக்கு வந்து டிஹெச்சு போட்டு எஸ்ஸுக்கு நம்ம கோட்டில் வர மாதிரி போடுவோம். அதுலேருந்து டிக்கு இழுத்து டைரக்ஷன் இந்த மாதிரி போட்டுருங்க. எண்ணு வந்து கொஞ்சம் பெருசு அழுத்திங்க அப்படின்னா டைரக்ஷன் அர்த்தம். அடுத்து ஆல் ஓவர் தி கண்ட்ரி அப்படின்னா, ஆல் ஓவர் தி கண்ட்ரி அப்படின்னா ஆல் ஓவர் தி அப்படிங்கிறது பெரிய சர்க்கிள் போட்டு கண்ட்ரிக்கு வந்து சி வந்து போடுவீங்க. ஆல் ஓவர் தி கண்ட்ரிக்கு எடுத்தாப்புல நம்ம வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து வேர்ல்டுக்கு வந்து இதே மாதிரி தான் சர்க்கிள் போட்டு உள்ளே டபிள்யூ மட்டும் போட்டுருங்க. அவ்வளோதான், இப்படி போட்டிங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அடுத்து வந்து ஐ ரைஸ் டு சப்போர்ட் அப்படின்னு இருக்கா. இதுக்கு வந்து இந்த ஐக்கு அப்புறம் இந்த ஆர் அப்புறம் இந்த எஸ் இந்த பிக்கு மட்டும் நம்ம இழுப்போம். இது வந்து ரெண்டு பி வர்றதுனால ரெண்டு பிக்கு நீங்கள் இழுத்தாலும் சரி ஒரு பிக்கு மென்ஷன் பண்ணாலும் சரி அது சப்போர்ட்டு தான். அதை நான் எப்படி இழுக்கிறேன்னு நீங்கள் ஸ்ட்ரோக் பாருங்கள். ஐக்கு வந்து இந்த மாதிரி வரும், இன்னும் வரக்கூடிய லெசனில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் ஐக்கு இந்த மாதிரி வரும். அதுலேருந்து ரைஸ்க்கு அப்படி சேர்த்த மணிக்கு இழுத்துட்டு எஸ் இழுத்து சப்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக நீங்கள் இழுக்கிறதா இருந்தாலும் இழுத்துக்கோங்க. அப்படி இழுத்திங்கன்னா ஐ ரைஸ் டு சப்போர்ட். ஓகேவா, அடுத்து ஐ ரைஸ் டு சப்போர்ட் த அப்படின்னா இதே மாதிரி தான். இதில் வந்து இந்த மாதிரி டீ மட்டும் போடுவோம். இதை மட்டும் பாருங்கள் இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுருந்தாலும் தான் ஐ ரைஸ் சப்போர்ட் த. இதே மாதிரி இதையும் நீங்கள் போட்டதாக இருந்தால் போடலாம். இது நான் மேலே தள்ளி போட்டதுனால உங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஸ்ட்ரோக்கு. இது இது இதே மாதிரி கோட்லேருந்து எழுத்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரியே வந்துடும். பாருங்கள் இது ஐஇ, இதுலேருந்து ஆறு கிழக்கிங்க எஸ்சி சப்போர்ட் இந்த மாதிரி வந்துடும். இதில் இந்த மாதிரி கொஞ்சம் எழுத்திங்கன்னா அது வந்து இது வந்து நாங்கள் சிங்கிள் பீக்கு மட்டுமே இழுப்போம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஆன்டி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது என்ன சொல்லுது, இப்போ கரண்ட் அந்த மாதிரி இடத்துலலாம் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி சிங்கிள் மாதிரி போடுவாங்களா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து ஐ ரைஸ் டு சப்போர்ட் த அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் எனக்கு புரியுற மாதிரி. இது எப்படி இது இது பெரிய பீ போட்டிங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வரும், நீங்கள் சின்ன பீ போட்டிங்கன்னா இந்த அளவுலேயே முடிஞ்சிரும். அப்படிங்கிறப்ப இந்த வரும்போது இந்த மாதிரி வந்துடும் இந்த இடத்துல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பீ போடணுன்னு போட்டுக்கோங்க, அல்லது ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அது மாதிரி பெரிய பீ போடணுன்னாலும் போட்டுக்கோங்க, எதுனாலும் ஓகே தான். இது ஐ ரைஸ் டு சப்போர்ட், இது ஐ ரைஸ் டு சப்போர்ட் த. அடுத்து வந்து கல்ச்சர் வந்து நான் ஏற்கனவே ஒரு கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் பட் வந்து நான் அது வந்து என்ன அப்படின்னா சீக்கும் எல்லுக்கும் நான் அதில் வந்து உச்சரிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து அப்படி இல்லை, அதில் சீக்கும் ஆருக்கும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதில் வந்து அதனால் ரெண்டு ஸ்ட்ரோக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், ரெண்டில் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கல்ச்சருக்கு வந்து ஒன்று வந்து நம்ம இந்த சீக்கும் ஆறுக்கும் நான் போட்டதை உங்களுக்கு சொல்லிடுறேன். சீக்கும் ஆறுக்கும் தான் இப்படி கொஞ்சம் பெருசாக போட்டு நான் சொல்லி கொடுத்தேன். அப்படி இல்லை அப்படின்னா கல்ச்சர் அப்படின்னு எடுத்துனா சீக்கும் எள்ளுக்கும் போட்டதாக இருந்தால் இப்படி வரும். இதிலே நல்லா பெருசாக நீங்கள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இடம் இல்லைன்னு இப்படி சிறுசப்பட்டிருக்கேன், அப்படி இல்லைன்னு இதே மாதிரி நல்லா பெருசாக தான் இந்த ஸ்ட்ரோக் வரணும். திரும்ப வேணாலும் நான் உங்களை போட்டு காமிச்சிடுறேன் பாருங்கள். கல்ச்சர் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன், அதில் வந்து ஒரு எப்படி இருக்கணும்னு ஒரு மெத்தடு மட்டும் போட்டிருப்பேன். இதில் அந்த மெத்தடையும் போடுறேன், இன்னொரு மெத்தடையும் போடுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு மெத்தட் வந்து இந்த சீக்கும் ஆருக்கும் நான் அதில் போட்டு காமிச்சிருப்பேன். அதாவது கொஞ்சம் பெருசாக போடணும், அதனால் இங்கிட்டிருந்தே ஆரம்பிக்கிறேன். இதை கோடை ஒட்டினாலும் நீங்கள் போடலாம், எப்படி போட்டாலும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். கல்ச்சரில் இந்த சீக்கும் ஆருக்கும் இதுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து கல்ச்சர் அப்படிங்கிறது இந்த சீக்கும் எள்ளுக்கும் இப்போ சொல்லித்தரேன். இது வந்து ஆறு எள்ளுங்கிறப்ப மேலே இருந்து நம்ம எழுக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதே மாதிரி நம்ம பெருசாக தான் போடணும். இப்படி போட்டிங்கன்னா கல்ச்சர். இது வந்து சி எல்லுக்கு மென்ஷன் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு வேணாலும் கீழே வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இது சி எல்லுக்கு, இது சி ஆறுக்கு மென்ஷன் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நிறைய இதில் அந்த இப்போ அக்ரிகல்ச்சர்னு வர்றதுல தான் நம்ம இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் எங்கள் கிளாஸில் வந்து நான் இந்த மெத்தடை தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து எக்கனாமிக் அப்படின்னு சொல்லி படிப்போம். அந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி படிக்க தான் இருந்தால் இந்த இதை ஸ்ட்ரோக் எடுத்துக்கோங்க. இப்போ கல்ச்சர் எக்கனாமிக் அப்படின்னு தனித்தனியாக நமக்கு வரமலை. கல்ச்சருக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி எக்கனாமிக் வந்து இந்த பக்கமாக போடுவோம். அது எப்படின்னு பாருங்கள், சீக்கும் எண்ணுக்கும் வந்து அது எடுப்போம். அந்த கூப்பிட்டு கீழே தானே வரணும், அதனால் அதுக்கு அப்படி போடுவோம் பாருங்கள். எக்கனாமிக் வந்து இதே மாதிரி தான், இங்கே கல்ச்சருக்கு இந்த பக்கத்துலேருந்து போடுறீங்க, எக்கனாமிக் வந்து இங்கேருந்து போட்டு இப்படி எழுப்பீங்க. இதை வந்து கொஞ்சம் அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து சீக்கும் இந்த எண்ணுக்கும் வந்து இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்கனாமிக் வந்து இதுக்கு வந்து எல் ஆறுக்கும் சீக்கும், இதுக்கு எண்ணுக்கும் சீக்கும். கல்ச்சருக்கு ரெண்டு புரிஞ்சு போடுங்க, ஈஸியாக இருக்கும். எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வந்து இந்த எக்கனாமிக் நம்ம போட்டிருக்கலாம், இது போட்டு இந்த ஜி டிஹெச் வந்து அதை கூட சேர்க்கணும் பாருங்கள். நான் எப்படி இழுக்கிறேன்னு எக்கனாமிக் க்ரோத்தை, எக்கனாமிக் வந்து இந்த மாதிரி போட்டு இதுலேருந்து போடுவீங்களா. இதுலேருந்து ஜிக்கு வந்து டார்க் பண்ணிவிட்டு க்ரோத்துக்கு வந்து டிஹெச், ஜி டிஹெச். இது கையை எடுக்காமல் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் நீங்கள் புரிஞ்சு எழுதினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து ஸ்மேலர்லி, அதாவது இது எம்மு தான் கைப்பட்டு அழிஞ்சிருக்கு. ஸ்மேலர்லி அப்படின்னா எஸ்ஸு எம்மு அப்புறம் இந்த ஸ்மேலர்லி இந்த எல்ஒய் வந்து குறிச்சிருப்பேன். இப்போ வந்து ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மைலர்லி அப்படின்னா இந்த எல்லோடு மட்டும் முடிச்சு காமிச்சிருப்பாங்க. பட் நீங்கள் போடாதீங்க, ஒய்க்கு வந்து லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்மைலர்ல இருக்குது, ஸ்மைலர்லி இருக்குது, ஸ்மைலர் இருக்குது, அதனால் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறோம். அதனால் இந்த ஒய்க்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் பாருங்கள். எஸ்ஸுக்கு வந்து சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து எம்மு கிழத்துறதேன். அப்புறம் இந்த எல் ஒய்க்கு வந்து இப்படி போட்டுருவேன். இதுலேருந்து நீங்கள் கோடில் அதாவது கையை எடுக்காமல் எள்ளு போடுறதா இருந்தாலும் ஓகே தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுது பிடிதா, நான் இதை நீங்கள் ஸ்டோர் போகணும் போல் பார்க்கல அப்படின்னா நான் திரும்ப போட்டிருக்கேன். அப்படிதான் உங்களுக்கு போடும் போல் ஈஸியாக இருக்கும். இந்த எஸ்ஸு எம்மு எல்ஒய்க்கு, எஸ்ஸு எம்மு அப்புறம் கோடு எடுத்துகிட்டு நாங்கள் எல்ஒய்க்கு, எல்ஒய்க்கு லாஸ்ட்டு புள்ளி, அந்த ஒய் புள்ளி வச்சுருவோம். இதே இது நீங்கள் வந்து அதாவது இது புள்ளி தான் நான் வச்சுருக்கேன், நான் இழுத்துலாம் எதுவும் விடலை, புள்ளி மட்டும்தான் வச்சுருக்கேன். இதே இது இன்னொரு வந்து கையை எடுக்காமல் போடலாம். அது என்னென்னா எஸ்ஸு எம்மு இதுலேருந்து எல்லு போட்டு ஒய்க்கு மென்ஷன் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஸ்மைலர்லாம். அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சருக்குன்னு வந்து ஆறு ஜி அப்புறம் சி எல்லு வந்து மென்ஷன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, கல்ச்சர் அப்படின்னு வரும்போது வந்து இந்த சீக்கும் எல்லுக்கு தான் மென்ஷன் பண்ணுறோம். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த இது கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒருவேளை நாங்கள் இந்த ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலும் உங்களுக்கு ஈஸி தான். சொல்லுது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கல்ச்சருக்கும் எக்கனாமிக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் எடுத்துக்கலாம். ஆனால் கல்ச்சர் அக்ரிகல்ச்சர்னு வரும்போதெல்லாம் இந்த வார்த்தையை தான், இந்த ஸ்ட்ரோக்கை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ஸ்ட்ரோக் நீங்கள் படித்தாலும் ஓகே தான். எது படித்தாலும் சரி, நீங்கள் மைண்டில் மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க, கல்ச்சர்னு வந்து அந்த மாதிரி போடுவோம், எக்கனாமிக்னு வந்து அந்த மாதிரி, அக்ரிகல்ச்சர்னு வந்து அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஆகும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அக்ரிகல்ச்சருக்கு இந்த ஆறுக்கு ஜிக்கு அப்புறம் சிக்கும் எல்லுக்கும் வந்து இழுக்கிறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து கை எடுக்காமல் போடுறதுக்கு இப்படி போடணும், ஆறுலேருந்து இழுத்து ஜிக்கு
ஜிக்கு போட்டு எல்லு அப்புறம் சி அக்ரிகல்ச்சர். இதே இது அக்ரிகல்ச்சரல் அப்படின்னு எல்லுன்னு வர்றதுனால இதில் எல்லு லாஸ்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஆறு ஜி டார்க்கு எல் சி எல் லாஸ்ட் இந்த எல்லு வந்து அக்கா அதுக்கு இந்த எல்லு போட்டிருக்கேன் அக்ரிகல்ச்சரல். அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்திருக்குன்னா ப்ரொடக்ஷனுக்கு நான் ஏற்கனவே இந்த நேற்று சொல்லி கொடுத்துருந்தேன். நேற்று ஏதோ ஒரு கிளாஸ் அவுட்லைன் கிளாஸில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இந்த ப்ரொடக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக பிளான்டேஷன் வரும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து இந்த வார்த்தை வர முறை பக்கத்துலேயே அடுத்த வார்த்தை வந்து பிளான்டேஷன் வந்து எழுதியிருக்கேன். பாருங்கள் இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் இந்த போடுறீங்களா அதே மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு அப்புறம் ஜி எல்சிஎல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் பாருங்கள் ஆறு பிஎன் ப்ரொடக்ஷன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பிஎன் ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். அடுத்து பிளான்டேஷன் அப்படின்னா எல்லு பி இங்கே வந்து ஆறுக்கும் பிக்கு எண்ணுக்கு இழுத்துருக்கோம், இங்கே எல்லு பி அப்புறம் இந்த எண்ணுக்கு இழுக்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், இது இப்படி இழுக்கும் இது இப்படி இழுக்கும் அவ்வளோதான் பிளான்டேஷனுக்கு. பாருங்கள் எல் பி என் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லு பி என் பிளான்டேஷன் ப்ரொடக்ஷனாக இப்படி வரும், பிளான்டேஷனாக அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ், அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் உங்களுடைய நீங்கள் எஜுகேஷனில் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து படிக்கிறீங்க அதை பார்த்து தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எங்களுக்கு இருக்கும். அதை பார்த்து பார்த்து தான் எங்களுக்கு வந்து சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய இதுலேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது டிப்ஸு அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் நம்ம வீடியோ போடணும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காகவே அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்களுக்கு போடணும் ஒரு ஆசையோடு போடுவோம். மறக்காமல் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்கலாம்.